ஹே காய்ஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்மளுடைய வீடியோவில் அப்கமிங் ஈவெண்ட்டு டாப்அப்பு மற்றும் கியூப் ரெடிம் ட்ரெஸ் இன்குபேட்டர் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதை நான் பேசி போட்டிருக்கேன் முக்கியமாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கோ, வெயிட் பண்ணி பாருங்கோ, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்படியே இவ்வளோ போனோம்னா லக்கி ராயில் பக்கம் போயிடும். லக்கி ராயிலில் போனோம்னா நம்மளுக்கு விட்டுருக்க அதே ட்ரெஸ் தான் அவங்களுக்கு விட்டுருக்கானு கோல்டு ராயில். ஸோ முக்கியமானது நம்ம வந்து இன்குபேட்டர். ஸோ சைதாம பண்டாலாம் நம்மளுக்கு ஏற்கனவே வந்தது தான், ஆனால் அவங்க கியூபு கொடுத்துருக்கானுங்க, எல்லா இதிலையும் நம்மளுக்கு கொடுக்கல. இன்குபேட்டர் பக்கம் வந்தோன்னு வைங்களேன், ஜோக்கர் பண்டல் இஸ் பேக். எஸ் ஜோக்கர் வந்து கண்டிப்பாக வருது. ஸோ உள்ளே போய் பார்த்தோம்னா செம்மையாக இருக்குது, ஜோக்கரு சூப்பராக இருக்குது விட்டுருக்கானுங்க. ஏற்கனவே வந்தது கூட்டி வருது நம்மளுக்கு. மேலே இருக்கிறதும் கீழே இருக்க தான் கொடுத்துருக்கானு, ஆனால் 8 ஸ்டோன் + 3 ப்ளூ பிரிண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு 7 ஸ்டோன் தான் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு 8 கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 3 ஸ்டோன் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு 2 தான் கொடுத்துருக்கானுங்க. ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் மாதிரி வித்தியாசமாக விட்டுருக்கானுங்க. ஸோ எனக்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்க தான் பிடிச்சிருக்கு. அஸ்ட்ரோ க்ளோன், அதுவும் வந்து ரெண்டு க்ளோன் வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா அந்தளவுக்கு இதாக தெரில, ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அப்புறம் வந்து டியூன் பிளாஸ்டர் தான் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆனால் வந்து கீழே இருக்க ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது ப்ளூ பிரிண்ட் இருந்தால் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா ரெடீம் பக்கம் போனோன்னு வைங்களேன், நிறைய எக்கச்சக்கமான இது இருக்குது, ஆனால் வந்தது திருப்பி வந்திருக்கு கண்டிப்பாக. ஸோ எக்கச்சக்கமான பண்டல் பைக்கு அதெல்லாம் டியூன் பண்ணி விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் ஸ்டோரில் வந்து அதில் வந்து இதில் வந்ததுன்னு சொல்லி எக்கச்சக்கமான இது விட்டுருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஐசேஜு வெண்ணம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்துருச்சு பாயிருக்கு, வந்தது தான் திருப்பி வந்திருக்கு. ஸோ பாஸ்கெட் பால் இதெல்லாம் வந்து டாப் அப்பில் விட்டுருக்கானுங்க, அது அந்த ஊரில் வந்து ரேர்னு நினைக்கிறேன், அதனால் விட்டுருக்கானுங்க. கேப்டன் பனிஷர் வேம்பையர் இஸ் பேக். எஸ் வேம்பையர் இது வந்து புதுசாக வந்திருக்கு, நல்லா இருக்குது. வேம்பையர் ட்ரெஸ் விட்டாக எடுக்கலாம். ஆர்டிக் ப்ளூ பண்டல் வந்திருக்கு அடுத்ததாக, ஆர்டிக் ப்ளூலாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். அப்புறம் முக்கியமானது இந்த ஸ்ட்ரீட் பண்டல், ஸ்ட்ரீட் பாய் பண்டல் வந்திருக்கு. எஸ் கீழே இருக்குது, இருங்க வெயிட் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் பாய் பண்டல் இஸ் பேக். எஸ் ஸ்ட்ரீட் பாய் பண்டல் வந்து வந்திருக்கு, சூப்பராக இருக்குது ஸ்ட்ரீட் பாய் பண்டல். இது வந்து எலிட்டில் வந்தது எப்படி விட்டானுங்கன்னு தெரில, விட்டானுங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இதைத்தான் எடுப்பானுங்க. இது கியூப் வந்து முக்கியமாக வந்து எப்படியாவது கியூப் லோன்னு சொல்லிட்டு இதை தான் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ கோல்டன் ஜீப் இருக்குது, கோல்டன் ஜீப் என்னோடய ஐடியிலே இருக்குது. இது வந்து பேக் திருப்பி விட்றானுங்களா என்னன்னு தெரியலை, பட் வந்து ஸ்ட்ரீட் பாய் பண்டல் விட வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது அந்த ஒரு சர்வரில் விட்டுருக்கானுங்க, நம்ம ஊருக்கு விடுவானுங்க தெரியல. அடுத்து எஃப்எஃப் டோக்கன் ட்ரெஸ் இதான் மோஸ்ட்லி, இது கோல்டு ராயில் வரும் வாய்ப்பு இருந்துச்சு பட் எஃப்எஃப் டோக்கனில் விட்டுருக்கானுங்க. இது பசங்கள ட்ரெஸ் இல்லை, பொம்பளை ட்ரெஸ் மட்டும் விட்டுருக்கானுங்க. மற்றபடி மணி ஸ்டீவெண்ட் ஓடிட்டுருக்காங்க, இன்னும் அங்கே தான் ஓடிட்டுருக்கு. மணி ஸ்டீவெண்ட் முடிஞ்சு அண்ட் மணி சீசன் 5 வரப்போது இன்னும் ஓடிட்டுருக்காங்க அங்கே. ஸோ இதெல்லாம் வந்து சைத்தம்மா பண்டல் குளோவல் ஈவெண்ட்லாம் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்தது தான், ஆனால் பட் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விட்டுருப்பானுங்க அவ்வளோதான். மற்றபடி இதில் பெருசாக இல்லை. ஸோ மெயின்டன் மாஃபியா, ஸோ இந்த குளோவல் டாப்அப்பு மாஸ்க் டாப்அப்லாம் இதில் விட்டுருக்கானுங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்டில் வந்துச்சு டைமண்ட் நிறைய பிடுங்கினானுங்க அந்த இதில். ஸோ என்ன டைமண்ட் இருந்தால் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. வேலண்டைன்ஸ் டே டாப்அப் இதான்ப்பா ஈவெண்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துங்கப்பா. ஆஃப்டர் மேட்ச் டாப்பு, அப்புறம் லாகின் பண்ணால் கொடுக்குறாங்க, பென்குயின் கொடுக்குறாங்க, எல்லாம் ஸ்கின்னு கொடுக்குறானுங்க. அப்புறம் பீக் மிஷின் கொடுத்துருக்கானுங்க, ட்ராப் கொடுக்குறானுங்க. ஸோ இதான் வந்து வேலண்டைன்ஸ் டே டாப்அப் பண்டலாக என்னன்னு தெரியல, பட் வந்து டாப்அப் பண்டலாக இருந்தாலும் மென் ட்ரெஸ் கொடுத்துருந்தா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி எல்லோரும் பசங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து அந்த ட்ரெஸ் தான் வச்சு விளாடுவானுங்க, அந்த கேரக்டர் வச்சு தான் விளாடுவானுங்க. ஸோ வெப்பன் வச்சு இது எக்ஸ்சேஞ்சுப்பா, ஆமாம்மா எக்ஸ்சேஞ்சு, டாப்அப் கிடையாது எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அந்த ஒரு சர்வரில் விட்டுருக்கானுங்க, நம்மளுக்கு விடுவானுங்களாம் தெரியல. லாகின் பண்ணால் அந்த இது கொடுக்குறானுங்க, அந்த கிரேட்லேருந்து விழுந்துச்சுனா எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் வந்து பென்குயின் அதெல்லாம் ஸ்கின்னு பென்குயின் நினச்சிடாதீங்க, அதெல்லாம் ஸ்கின்னு மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க. பென்குயின் வந்து நீங்கள் டாப்அப்பில் தான் வாங்கணும், ஸ்கின்னு மட்டும் தான் கொடுப்போம். வேலண்டைன்ஸ் டேனால் ரோஸ் கலர் ஃபேமஸில், அதனால் ரோஸ் கலரில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் புதுசாக இல்லை இந்த இதில் நம்மளுக்கு விட்டு. அதே பாஸ் மாஸ்க் வந்து டாப்அப்பில் விட்டுருக்கானுங்கப்பா, நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்டில் விட்டானுங்க. இது க்ளோவால் ப்ளஸ் வந்து ஒரு பேகு, அப்புறம் வந்து எல்லாம் வந்து ஈவெண்ட்டில் விட்டானுங்க, அவங்களுக்கு டாப்அப்பில் விட்டுருக்கானுங்க. அப்புறம் வந்து கேரக்டர் எஸ் யூஏவி இஸ் பேக். யூஏவி வருது, இந்த கன்னை ஏற்கனவே விட்டுருந்தாங்க. நைஃப் எடுத்துக்கலாம் நீங்கள், கத்தி பேட் எடுக்கிற மாதிரி நைஃப் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு அது என்ன, இதை வச்சா வந்து ஷீல்டு மாதிரி இருக்குது, இதை வச்சா சுற்றி வந்து அடி விழுவ மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து முக்கியமானது வந்து கன் ஸ்கின்னு பெர்மனண்ட்டாக கொடுக்குறானுங்க, அவங்களுக்கு வந்து டபுள் ரேஞ்சு. ஸோ கன் ஸ்கின் வந்து பெர்மனண்ட்டாக கொடுக்குறானுங்க. மிஸ்ஸி பிக் டே, அதாவது வந்து 15 பேரை கொண்டா வந்து கன் ஸ்கின் கொடுக்குறானுங்க கண்டிப்பாக. MP40 கிரேசி பண்ணி கன் ஸ்கின் கொடுக்குறானுங்க. அப்புறம் பேகு இன்குபேட்டர் வச்சு கொடுக்குறானுங்க. ஸோ வெயிட் பண்ணி வாங்குங்க, இன்குபேட்டரில் வந்து P90 வாங்குறவங்க வாங்கலாம், பட் வெயிட் பண்ணிங்கன்னா வந்து ஜோக்கர் பண்டல் ஆர் வந்து ஆர்டிக் ப்ளூ பண்டல் வர வாய்ப்பு இருக்குது. எஸ் வர வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்தது தான் எக்கச்சக்கமான இது வந்தது தான் திருப்பி அவங்க இதிலையும் விட்டுருக்கானுங்க, அதான் வந்துட்டுருக்கு. ஸோ கேரக்டர் பக்கம் போனோன்னு வைங்களேன், ஸோ புதுசாக ஒரு கேரக்டர் விட்டுருக்கானுங்க. நேற்று ஒன்று விட்டுருந்தானுங்க, பட் மிட் நைட்டில் ஒன்று விட்டுருக்கானுங்க ஸ்டைலாக. இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுக்காண்டியே இந்த கேரக்டர் எடுக்கலாம் போல், பட் மூஞ்சி பார்த்திங்கன்னா
ஜப்பான்காரன் மாதிரி இருக்கான், இந்தோனேஷியாக்காரன் நினைக்கிறேன்ப்பா. ஸோ அஞ்சு குளோவலாக இருந்தாலும் வந்து உடைக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. பட் என்னென்னு தெரியல, விளாண்டு பார்த்தா தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பட் இந்த ட்ரெஸ் வந்து வேறு எதுக்காக இருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும், பட் இவனுக்கு மட்டும் தான் போட முடியும் இந்த ட்ரெஸ், வேறு எதுலேயும் போட முடியாது. எஸ் இவன் அதுவும் பண்டில் வாங்கினா மட்டும்தான் போட முடியும். கேரக்டர் மொக்கையாக இருக்கான்ல மூஞ்சி. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக விட்டுருக்கானுங்க, ட்ரெஸ்ஸு அந்த கேரக்டரைசேஷன் வந்து டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. டக்குன்னு வந்து கீபோர்டு எடுத்து வாசிக்கிறலாம், செம்மையாக இருக்குது. இது வந்து டாப் அப்பில் வரும் தான் நினைக்கிறேன்னா, டாப் அப் ஈவெண்ட்டில் விட வாய்ப்பு இல்லை. கரெக்டாக ரெண்டு கேரக்டருமே டாப் அப்பில் டாப் அப்பில் தான் வரும். பட் ஷீரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸ்டைலாக ஆள் கெத்தா லுக்காக இருந்தாப்பில் தலைவர். பட் இவர் வந்து கீபோர்டு எடுத்து இது பண்ணிகிட்ருக்காப்பில், என்ன பண்ணுறாப்புலன்னு தெரில, வாங்கி எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ எல்லோரும் வந்து கேரக்டர் லெவல் 6 கார்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்கப்பா. ரெண்டு கேரக்டர் டாப் அப் பண்ணுறதுக்குள்ளே விடுஞ்சிருங்க, ஸ்லாட் ஓப்பன் பண்ணணும், வாங்கணும், எல்லாம் பண்ணணும். ஸோ அப்படியே நம்ம பிரசில் சர்வர் பக்கம் வந்தோன்னு வைங்களேன், முக்கியமானது இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்பைக் மண்ட் வந்து எல்லா சர்வர்லையும் விட்டுருக்கானுங்க, டாப் அப்புக்கு அமெரிக்கன் சர்வர்லையும் விட்டுருக்கானுங்க, பிரசில்லையும் விட்டுருக்கானுங்க. ஸோ டாப் அப்பில் வந்து ஸ்பைக் வந்துச்சுன்னா வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக, எல்லோரும் நல்லாயிருக்கும். பட் அலாக்குக்கு மாட்டி விட்டுருக்கானுங்க, அலாக்குக்கு எப்படி இருக்கும்னு இப்போ தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்புறம் ஈவெண்ட் வந்து நிறைய வந்திருக்கு அவங்களுக்கு. இந்த ட்ரெஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்டில் வரும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வேறு ஏதாவது ஒன்றில் வரும். அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்டில் தான் கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து எப்படி வரும் எப்போ வரும் தெரியும். லோக்கிக்கு மாட்டியிருக்கு ஹெட் மாதிரி இருக்குது, இந்த ட்ரெஸ் லோக்கி ட்ரெஸ் மாதிரி தான் பாருக்கு, அவெஞ்சர்ஸில் வர லோக்கி ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஸோ எதில் விடுவானுங்கன்னு தெரியல, கண்டிப்பாக விட்டால் நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து ஈவெண்ட்டில் விட்டால் நல்லாயிருக்கும். இவனுக்கு இதெல்லாம் டாப் அப்பில் விட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். டாப் அப்பில் விட்டால் ஒரே வேலையை முடிஞ்சிடும். ஈவெண்ட்னா நிறைய டைமண்ட் பிடுங்கானுங்கப்பா, நம்மளுக்கு டைமண்ட் வந்த மாதிரி இருக்கும், டாப் அப்பில் ட்ரெஸ்ஸு வந்த மாதிரி இருக்கும். ஸோ குளோவல் ஈவெண்ட்டு தான் ஓடிட்டுருக்கு அங்கே, ஒவ்வொரு குளோவல் பழைய குளோவல்லாம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அப்புறம் காரு ஜீப்பு ஸ்கின்னு இதெல்லாம் வந்து மொக்க மொக்க இதாக கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டோர்லேயே இருக்குது, பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ரேர் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, கோல்டன் ஃபிஷ் பண்டில். இதோட ஹெட் வந்து ஸ்டோரில் இருக்கும், அதோட தலை மட்டும் இருக்குது ஹெல்மெட் மாதிரி. பட் இந்த பண்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா என்ன எனக்கு தெரியலை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த ட்ரெஸ்ஸு வந்து காஸ்ட்யூம் வந்து இருந்துச்சு, அந்த பொம்பளை காஸ்ட்யூம் இதிலே பார்த்த மாதிரி இருக்குது, அந்த மென் காஸ்ட்யூம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ இடையில வந்து யார் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கப்பா. ஸோ அந்த ட்ரெஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு, இதெல்லாம் வந்து எதாவது ஈவெண்ட்டில் விட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது எக்ஸாமேட் கன் ஸ்கின் ஒன்று விட்டுருக்கானுங்க, கன் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கு. பட் எதுவுமே சும்மா வெறும் ஸ்கின் மட்டும் விட்டுருக்கானுங்க, நார்மலாக கோல்ட் ராயில் லஞ்சு தந்துருங்க எனக்கு லாகின் பண்ணுறது. அந்த ஒரு லாங்குவேஜே புரியாதுப்பா, அந்த மாதிரி இருக்கும், படிக்கவே முடியாது எதுவுமே. ஸோ அடுத்து டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு இதான் பார்த்துங்க, லக்கி ராயல் ட்ரெஸ்ஸு, லக்கல் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கானுங்க. டைமண்ட் ராயலில் விடுவாங்க இல்லை, டைமண்ட் ராயல் ட்ரெஸ் இதான் டைமண்ட் ராயல் ட்ரெஸ் இதான் பார்த்துங்க. பொம்பளை ட்ரெஸ் கொடுத்துருக்கானுங்க, ஆம்பளை ட்ரெஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதில் கியூப் எக்கச்சக்கமான ட்ரெஸ்லாம் இருக்குது, அடுத்து வரக்கூடிய விரைவில் இதான் வரும். ஸோ யார் யாரெல்லாம் டைமண்ட் வச்சுருக்கீங்க சேர்த்து வச்சுருக்கீங்க, இந்த ட்ரெஸ் போனதுக்கப்புறம் அடுத்த ட்ரெஸ் நம்ம எடுத்துக்கிறோம், எதுக்கு இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு. ஸோ எல்லா தானே யூஸ் பண்ணுறீங்க அதனால். அடுத்தா பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்டிக் ப்ளூ, ஏ சூப்பராக இருக்குது. ஃப்ளேமிங் ரெட் பண்டல் எனக்கு தெரிஞ்சு இந்த மேலே உள்ளது ரெண்டாவது உள்ளதும் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஒரு லாங்குவேஜில் ஏதோ போட்டிருக்காங்க, ரூபி ஆப்ஸ்கரோன் போட்டிருக்காங்க. பட் டார்க் ரூபி பண்டல் சூப்பராக இருக்குது. இதுக்காண்டி தான் வெயிட்டிங் அவ்வளோ வேறு, இதுவும் இல்லை ஜோக்கர் ரெண்டில் எது வந்தாலும் எடுக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருங்கப்பா கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே இப்படியே மெரலில் விட்டுறலாம், மெர்சலாக்கி விட்டுறலாம் அவ்வளோ வரையும். எனக்கு ரெண்டாவது உள்ள பிங்க் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி மேலே உள்ளது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து கியூபில் விட்டுருக்க அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டலும் சூப்பராக இருந்துச்சு. இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து அதான் எல்லாமே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு லக்கு என்னென்னா வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் மூணு ஸ்டோன் விட்டுருப்பானுங்க, ஆனால் இவங்களுக்கு மட்டும் மூணு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கானுங்க. மூணு ப்ளூ பிரிண்ட் வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்குது சார், சூப்பராக இருக்குது. யாருக்குமே விழுவலை கண்ணு, ஒரு சிலருக்கு மட்டும் விழுவுது, முக்காசி பேருக்கு விழுவ மாட்டேங்குது, லக்கு இதுக்கு செட் ஆக மாட்டேங்குதுப்பா. அதான் எல்லாருக்கும் வந்து P90 மட்டும் மூணு ப்ளூ பிரிண்ட்டு, P90 வந்து நம்ம இதுக்கு வந்து மூணு ஸ்டோன் கொடுத்துருந்தானுங்க, இதுக்கு வந்து மூணு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கானுங்க. மூணு ப்ளூ பிரிண்ட்னா ஈஸியாக எடுக்கலாம் கண்ணு. அதே மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, டெய்லி டிஸ்கவுண்ட் 5 சுற்றி விடலாமா, அவங்களுக்கு வந்து மூணு ப்ளூ பிரிண்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கானுங்க, நம்மளுக்கு மட்டும் மூணு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் இந்த வீடியோ. ஸோ ஸ்டே டியூன்ட், அடுத்ததாக வந்து வீடியோ வரும் கண்டிப்பாக. முக்கியமாக ஒன்று இருந்துச்சு, கன் ஸ்கின்னு, கன்னில் உள்ள அமௌண்ட் வந்து இந்த சர்வரில் எதுவும் இப்போ இது வரைக்கும் அப்டேட் பண்ணல, வேறு எதாவது அப்டேட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து அப்டேட் பண்ணலை, இன்னும் அப்டேட் பண்ணால் தான் தெரியும். ரொம்ப நேரம் சுற்றுதே, ஜியோ நெட்ஒர்க்னால ரொம்ப நேரம் சுற்றுதுப்பா. ஜியோ வர வர ரொம்ப நெட்டு ஸ்லோவாகிடுச்சு. ஸோ ரிடீமில் போய் பார்த்தோன்னா அதே ரிடீம் தான் இதிலே விட்டுருக்காங்க. அது இந்தோனேஷியன் சர்வர் ஃபஸ்ட்டு பார்த்தது, இப்போ வந்து பிரேசில் சர்வர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரெண்டு சர்வருமே வந்து கன் ஸ்கின்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்டில் விட்டுருந்தாலும் எல்லாருக்கும் ஈஸியாக வந்துச்சு. எனக்குலாம் முன்னே டைமில் கன் ஸ்கின் வந்துச்சு, ஷார்ட் ஸ்கின்னு டபுள் பேரல் ஸ்கின் விழுந்துருச்சு. ஸோ கலெக்ஷன் அமௌண்ட்டு அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் நல்லா விடுவாங்க, நம்மளுக்குலாம் விட மாட்டாங்க ஸ்டோரில், பார்த்துக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் பார்த்துக்கணும். ஸோ ரெடீம் பக்கம் போனோம்னா கியூப் ரெடீம் என்ன, ஒரு கியூப் இருக்குது, பார்ப்போம் என்ன விட்றாங்க அப்படின்னு. ஸோ வேம்பையர் இது கன்ஃபார்ம் வருது, எல்லா இதுலேயுமே வந்து வேம்பையர் இது கண்டிப்பாக இருக்குது, வேம்பையர் பண்டல் வந்து எல்லா இதுலேயுமே இருக்குது.
ஸோ ஆர்டிக் ப்ளூ பண்டலும் இருக்குது, ரெண்டுமே இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஆர்டிக் ப்ளூ பண்டல் எடுத்துடலாம். ஐசிஜி ஜோக்கரு ப்ளஸ் சாம்ராய் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பன்னி ட்ரெஸ் ஏற்கனவே வந்தால் தான் க்யூப் ரேக்மெண்ட்டு. ஸோ அதேமாதிரி எஃப்எஃப் டோக்கனுக்கு தான் ட்ரெஸ்ஸு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெண்டு சர்வர்லேயும் போட்டிருக்காங்க. அவங்க இன்னும் க்ளோவல் ஈவெண்ட்டு இந்த சைத்தாமை ஈவெண்ட்டு மணியஸ்ட் ஈவெண்ட்டு ஓடிட்டுருக்குப்பா, ரொம்ப பழசாக வச்சுருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு ட்ரெஸ் விட்டுருக்கானுங்க, இது எதில் வந்துடலாம். ஆனால் இந்த பேக் இந்த எமௌண்ட்லாம் வந்து ஸ்டோரில் இருக்குது, இந்த எமௌண்ட் இருக்கான்னு தெரியல, பட் அந்த பேக் வந்து ஸ்டோரில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் காஸ்ட்யூம்லாம் ஸ்டோரில் இருக்குது. அந்த மேலே இருக்குது கோல்டன் ஃபிஸ்ட் பண்டல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ செட்டாக போட சூப்பராக இருக்குது, பார்க்கலாக இருக்குது, பட் போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எமௌண்ட்லாம் வந்து எக்கச்சக்கமான எமௌண்ட் இருக்குது உள்ளே. நான் ஒன்றும் விழ மாட்டேன், நினச்சேன்டா 25 காயின் தருவீங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல இதில், அதெல்லாம் டாப் அப் எல்லாம் பார்த்தாச்சு, அவ்வளோதான்ப்பா. ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ், அடுத்த ஒரு வீடியோ எடுத்து. முக்கியமாக அந்த ஸ்கைலர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த மூஞ்சியை தவிர்த்து, பட் அவனோட கேரக்டர் ஸ்கில்லு ப்ளஸ் வந்து அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ பாய்.